வள்ளலாருக்கு சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே அறிவித்திருந்தார்கள். அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றது. கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த சர்வதேசம் அமைய இருக்கின்ற அந்த வரைபடத்தை பார்த்த பிறகு, பெரும் வரைவு திட்டத்தை பார்த்த பிறகு, அதற்குண்டான பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்து வெகு விரைவாக அந்த பணி துவக்கப்பட இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் வள்ளலார் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவர் வருவித்த நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 5ஆம் தேதி என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த நாளை சிறப்பாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கருணை தனிக்கருணை நாளாக அறிவிப்பு செய்தார். அதோடு மட்டுமில்லாமல் வள்ளலார் 200 என்ற ஒரு தலைப்பை உருவாக்கி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முப்பெரும் விழா எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் வள்ளலார் அவர்கள் இந்த நாட்டிற்கு வருவித்த நாளாக 200வது ஆண்டை கொண்டாடுகின்ற வகையிலும், அவர் தர்மசாலை தொடங்கிய 156வது ஆண்டை கொண்டாடுகின்ற வகையிலும், அதேபோல் ஜோதி தரிசனம் காட்டுவித்த 152வது ஆண்டை கொண்டாடுகின்ற வகையிலும், இதே அரங்கத்தில் வருகின்ற 5ஆம் தேதி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்கின்ற மிக சிறப்பான ஒரு விழா நடைபெற இருக்கின்றது. வாழ்ந்து இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலாருக்கு எந்த ஆட்சியிலும் செய்யாத சிறப்பினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதன் வாயிலாக செய்ய இருக்கின்றார்கள். அன்றைய தினம் இந்த 200வது வள்ளலார் என்ற லோகோ வெளியிடப்படுகிறது. ஆண்டு முழுவதும் அன்னதான நிகழ்வுக்குண்டான அன்னதான நிகழ்வை தொடங்கி வைக்கின்றார். ஆண்டிற்குண்டான 52 வாரங்களும் நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற திட்டத்தை வெளியிட இருக்கின்றார். அதேபோல் இதே மண்டபத்தில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைக்கவும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நேரடியாக இந்த வள்ளலார் 200 நிகழ்வுகளை கொண்டாட கலந்து கொள்வதில் இந்து சமயத்துறை பெருமகிழ்ச்சி அடைகிறது. இதற்குண்டான ஏற்பாடுகளை துறையினுடைய ஆணையாளர் குமரகுருபன் அவர்களும், செயலாளர் அவர்களும், கூடுதல் இணை ஆணையாளர் அவர்களும், இந்த சட்டமன்ற உறுப்பினரும், மாவட்ட செயலாளருமாகிய வேலு அவர்களும் உடனிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ளார்கள். வள்ளலார் மீது மாறாத பற்று கொண்டிருக்கின்ற வள்ளலார் பக்தர்கள் ஆயிரம் கணக்கில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க உள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நிச்சயம் இந்து சமயத்துறைக்கு சொந்தமான சொத்துக்கள் யார் கைவசம் இருந்தாலும் அதை மீட்பதற்கு இந்த ஆட்சி, இந்த அரசு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயங்க மாட்டார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம். நிருபர் கேட்ட கேள்வி ஏற்கனவே பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது குறித்து விசாரிக்க சொல்லி துறையினுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்குண்டான உரிய தகவல் பெற்ற பிறகு விழாவரியாக இது போன்ற கேள்விகளுக்கு பதில் கேட்கிறோம். அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சொத்துக்களை கிரேவர் கருவியின் வாயிலாக தற்போது அளவிட்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட இதுவரையில் 80,000 ஏக்கர் அளவு கொண்ட அந்த நிலங்களை முழுவதுமாக ரேவர் கழிவின் வாயிலாக அளவிட்டு அதற்குண்டான வேலிகளை அமைத்து வருகின்றோம். இந்த பணி தொடர்கின்றது. லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் இருப்பதால் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறியப்பட்டு அதற்குண்டான பணிகளை, அந்த நிலங்களை பாதுகாக்கின்ற துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். கூடிய விரைவில் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற சொத்துக்களுடைய பட்டியலை இந்து சமய அறநிலைத்துறை வெளியிடும். இது வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்ற ஒரு ஆட்சி என்பதால் இதில் ஒளிவு மறைவு என்பதே இல்லை. ஆக்கிரிப்பை பொறுத்தளவில் யாராக இருந்தாலும் அதன் மீது உறுதியான நடவடிக்கை, துறை சார்ந்த நடவடிக்கை, நீதிமன்றங்கள் வாயிலாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையை தொடர்ந்து தொய்வில்லாமல் இந்த ஆட்சி எடுத்துக் கொண்டு வருகிறது.